ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சன் கொனூரோட ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு வந்து யாரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்து வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள். வாங்க டாபிக் உள்ளே போகலாம். இந்த பேர்டு ரொம்பவே ஒரு அழகான பறவைங்க. எப்பவுமே இந்த பறவை துரு துருன்னு அட்ராக்டிவாக இருக்கும். இதோட ஆர்ஜின் வந்து சவுத் அமெரிக்காங்க, வடகிழக்கு தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பறவை. இந்த பறவையோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இந்த பறவையோட எண்ணிக்கை வந்து காட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த பறவை வந்து காட்டில் இருக்கிற பனை துவாரங்களில் தான் வந்து கூடு கட்டி வாழும். இந்த பறவை வந்து காட்டில் வந்து சிறைப்பிடிச்சு இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட எண்ணிக்கை வந்து காட்டில் இருக்கிறத விட இப்போ வீட்டில் தான் அதிகமாக இருக்குது. இதோட ஆயுட்காலம் வந்து 25-30 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இதோட ஆயுட்காலமும் வந்து அதிகரிக்கும். இந்த பறவையோட எடை வந்து 110 கிராம் இருக்குங்க. இதோட நீளம் வந்து 30 சென்டிமீட்டர், அதாவது 12 அங்குலம் இருக்கும். இதோட முகம் தொப்பை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். காதை சுற்றி சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதோட கால் கண்வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும். இந்த பேர்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், சீட் மிக்சர் எல்லாமே கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸில் வந்து மாதுளை, கொய்யா, ஆப்பிள், திராட்சை, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெர்ரி, பிளாக்பெர்ரி, நெல்லிக்காய், திராட்சை வெத்தல் இது எல்லாமே கொடுக்கலாம். வெஜிடபிளில் வந்து பீன்ஸு, முட்டைகோஸு, ப்ரொக்கோலி, கேரட், பீட்ரூட்டு, பட்டாணி, ஊறவச்ச சோளம், அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை, தினை இதெல்லாம் கூட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த பேர்டு வந்து எறும்பு முட்டைகள், உணவுப் பொருட்கள் இது எல்லாமே சாப்பிடும். இதெல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதில் கட்டில் ஃபிஷ் போன், மினரல் பிளாக்கு இதெல்லாம் வச்சிங்கனாலே இதில் இருக்கிற கால்சியம் சத்தே உங்கள் பறவைக்கு போகும். இடப்பெருக்கத்துக்கு முன்னாடி வந்து ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒன்று கொண்டு சாப்பாடு ஊட்டிக்கும். இந்த பறவையோட இனச்சேர்க்கை பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் வர இருக்கும். இந்த பறவை வந்து ஒன்று கொண்டு ரொம்பவே அன்பாக. இந்த சன் கொனூர் பேர்டில் வந்து ஆண் பெண் எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் மூலியம் தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த பறவை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவங்க எது ஆண் எது பெண்ணு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. இந்த பறவையோட ரெக்கை பிடிங்கி தான் அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ வந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே அவங்களே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பறவையே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. முட்டை போகிறதுக்கு முன்னாடி இந்த பெண் பறவையோட வயிற்றை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பறவை 3 முட்டை இல்லைன்னா 4 முட்டை போடும். 2-3 நாள் கேப்பு விட்டு விட்டு தான் போடும். இந்த பறவைக்கு வந்து கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா அதோட முட்டையை அதுவே உடச்சி சாப்பிட்றோம். அதனால் கேஜில் எப்பவுமே கட்டில் ஃபிஷ் போன், மினரல் பிளாக் இதெல்லாம் எப்பவுமே வச்சுருக்கணும். பெண் பறவை வந்து 23-27 நாள் வரை முட்டைகளை வந்து அடகாக்கும். ஆண் பறவை வந்து எப்பவுமே கூட்டை வந்து சேஃப்டியாக வச்சுக்கும். பெண் பறவை வந்து அதோட முட்டையை சரியாக அடகாக்கலனாலோ, குஞ்சுகளோட முட்டை ஓட்டை வந்து சரியான டைமில் வந்து பறவை வந்து உடைக்கலனாலும், அதோடய குட்டிகள் வந்து குருடாகவும் அல்லனா வந்து ரக்கை வந்து இல்லாமலையும் வந்து பறக்கிறதுக்கு வந்து சான்சஸ். இந்த பறவைக்கு வந்து ப்ரோட்ஸில் வந்து கடலை, கோதுமை, பச்சைப்பயிறு, கொண்டகடலை இது எல்லாமே கொடுக்கலாம். முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளியே வந்த பிறகு 10 நாள் கழித்து தான் கண்களை துறக்க ஆரம்பிக்கும். ஆண் பெண் ரெண்டுமே வந்து குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுத்தோம். குஞ்சுகள் 7-8 வாரங்கள் வரை பெற்றோர்களை சார்ந்தே தான் இருக்கும். 10 வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த குஞ்சுகள் வந்து சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கும். 2 வருஷம் கழித்து தான் இந்த பறவைகள்லாம் சரியான பக்குவம் நிலைக்கு வரும். அந்த டைமில் தான் இந்த பறவைகளை நம்ம வந்து ப்ரீடிங் செட்டப் வந்து போட முடியும். இந்த பறவையோட சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டில் நம்ம வந்து வளர்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து வளர்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தொந்தரவாக இருக்கும். அவங்களுக்கு எந்த வித தொந்தரவும் இல்லைன்னா நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்லேயுமே இந்த பேர்டை வந்து நீங்கள் வந்து வளர்க்கலாம். இந்த பறவை வந்து நம்மக்கிட்ட வந்து நல்லா வந்து பழகும் பேசுங்க. பேர்டுக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமே வந்து இந்த பேர்டு நம்மக்கிட்ட வந்து நல்லா பழகி பேச ஆரம்பிச்சிருங்க. இந்த பேர்டு எப்பாவது ஒரு வாட்டி பாடி நடனமும் ஆடுங்க. கேஜில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சிங்கன்னா 2 வருஷத்தில் வெளியில் எடுத்துருங்க. நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கெட்டு போயிடும். அந்த ஃப்ரூட்ஸை வந்து உங்கள் பேர்டு வந்து சாப்பிட்டுச்சுன்னா உங்கள் பேர்டுக்கு வந்து டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால 2 ஹவர்ஸில் வந்து வெளியில் எடுத்துருங்க. குட்டியிலேருந்து 2 வருஷம் கழித்து தான் இந்த பேர்டுக்கு வந்து ப்ரீடிங் செட்டப்பே பண்ணணும். இதோட கேஜி சைஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணுங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே வந்து ப்ரீடிங் ஆகும். இந்த பேர்டுக்கு வந்து கேஜி சைஸ் நான் வந்து சொல்கிறேன், அதாவது 4x2x2 அடிங்க. அப்படி இல்லைன்னா 4x3x3 அடிங்க. அதாவது 4 அடி நீளம், 2 அடி உயரம், 2 அடி அகலங்க. அப்படி இல்லைன்னா 4 அடி நீளம், 3 அடி உயரம், 3 அடி அகலங்க. இந்த சைஸுக்கு வந்து கேஜி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர்டு சீக்கிரமாகவே வந்து ப்ரீடிங் ஆகுங்க. இப்போ வந்து நெஸ்ட் பாக்ஸ் சைஸ் சொல்கிறாங்க, 15x12x12 இன்ச்சுங்க. பேர்டு வந்து ஹோல்ஸ் வழியாக உள்ளே போகலாம். அந்த ஹோல்ஸ் சைஸ் வந்து 3 இன்ச் இருக்கணும். பேர்டுக்கு வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து மரத்தோல் கொடுக்கணும்.
இதோட ப்ரைஸ் வந்து 10,000 ரூபாயிலேருந்து 30,000 வரை இருக்குங்க. இந்த பேர்டோட கேஜை வந்து கொஞ்சம் வந்து உயரமான இடத்துல வைக்கிறது நல்லதுங்க. அப்போ தான் எலி பூனை நாய் இதுகிட்டலாம் வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். பேர்டுக்கு வந்து நோய் வராமல் நம்ம எப்படி பாதுகாக்கணும், நம்ம கேஜை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுருந்தாலே போதுங்க. டெய்லி வந்து வாட்டர் ஃபுட்டு எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சாலே போதும், இந்த பேர்டுக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது. இந்த பேர்டு ரொம்பவே அழகான பறவை இது. இதோட கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பேர்டை கூட நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த பேர்டு நம்மக்கிட்ட சீக்கிரமாகவே பழகி பேச ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு பறவைங்க இது, நம்மக்கிட்ட எப்பவுமே ஃப்ரெண்ட்லியாகவே பழகும். இந்த பேர்டை நம்ம வீட்டில் வாங்கி வளர்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. மன அழுத்தம் குறையுங்க, எப்பவுமே ரிலாக்ஸிங்காக இருக்கலாம், நமக்கு எந்த டென்ஷனுமே இருக்காதுங்க, அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த பேர்டு வந்து எப்போது ஒரு வாட்டி பாடி நடனமும் ஆடுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.